வணக்கம் மக்களே, நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பதநீர் வந்து எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் அந்த பதநீர் எடுக்கிறவங்களோட சேர்ந்து நம்ம பயணிக்க போகிறோம். அவங்க எந்த மாதிரியான வேலைலாம் செய்கிறாங்க, எப்படிலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க? நான் 3 மணிக்கு எழுந்திருப்பேன். 3 மணிக்கு எழுந்திருப்பீங்க? பன்னெண்டாம் பார்த்துட்டு 10 மணி 4 ஆகிடும். 5 அப்படியே 4 மணிலேருந்து ஏறினேன் வந்தாங்க, 5 மணிக்கெலாம் அப்படியே பார்த்துக்கு வந்துடுவான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 5 மணி. இது வரைக்கும் எத்தனை மணி ஏறிட்டீங்க? இது வரைக்கும் அது ஒரு 7 மரம் ஏறிட்டேன். 7 மரம் ஏறிட்டீங்க? சரி, 7 மரம் ஏன்னா ஒரு கூட பயணி வந்தது, அந்த பயணி வச்சுருக்கேன். அந்த இப்போ வரவங்களுக்கு வியாபாரத்துக்கு கொடுத்துன்னு இருக்கணும் நம்ம ஜனங்களுக்கு. இல்லை இப்போ காலையில் இருட்டிலே வந்துட்டிங்களா? எதுவும் உங்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லைங்களா? ஏன்னா பாம்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். எல்லாத்தையும் பார்த்து பாம்பு கிம்பு இருந்தாலும் பார்த்து லைட் அடிச்சு பார்த்துன்னு போவேன். பொழுது விடிஞ்சு வரக்கூடாது. பொழுது விடிஞ்சால் 15 கெடுமை கெட்டு போயிடும். ஸோ அதனால் வந்து நேரத்தோட எடுத்து கொடுத்துருந்தோம் ஜனங்களுக்கு, ஒரு 8, 9, 10 மணிக்குள்ளே எடுத்து கொடுத்துடணும். நீங்கள் சொல்லுங்கள், பதனி சாப்பிட்றதுனால என்ன மாதிரியான நல்லது? சாப்பிட்றதுனால உடம்புக்கு வந்து லேடிஸ் அதிகமாக சாப்பிட்ணும். அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. இடுப்பு வலி 30 வயசுக்கு மேலே நமக்கு இடுப்பு வலி வருது இல்லை, அது காஷின் சத்து வந்து 15 மட்டும்தான் கிடைக்குது. பொம்பளை பிள்ளைங்களுக்கு 15 வயசுக்கு மேலே 40 வயசு வரைக்கும் பொம்பளைங்களுக்கு வந்து லேடிஸ்க்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் இருக்குது. அது இந்த பதனி இயற்கையான பதனி சாப்பிடணும். அந்த வெள்ளைப்படுதலில் சுத்தமாக நின்றுடும். டெய்லியும் காலையில் வெறும் வயத்தில் ஒரு டம்ளர் பதனி சாப்பிடணும். இயற்கையான பதனி தான் சாப்பிட்டோம்னா அந்த வெள்ளைப்படுதல் நின்றுடும். அப்படியே தொட்டு தொட்டு தான் உள்ளே விட்டு தொட்டு தேய்க்கணும். நல்லா உள்ள கிளிஞ்சல்னா இந்த கடலில் கிடைக்குங்களா? ஆ, கடலுக்கு மாதிரி. ஆ, அது இல்லை, அது ஆளி. கிளிஞ்சல்னாக்க நம்ம கிளிஞ்சல் அப்படியே மூடின்னு இருக்க முடியாது. அந்த கிளிஞ்சல் அதில் கறியெல்லாம் கூட சாப்பிடுவாங்க கிளிஞ்சலில். அதை அந்த அந்த ஓட்டை பொறுக்கி அவங்க சுண்ணாம்பு சுட்டு நமக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எங்கே வாங்கிட்டு வருவீங்க? கடலில் உள்ள சுண்ணாம்பு சூழல. வேறு என்னென்ன கலப்பாங்க அதில்? வேறு சுண்ணாம்பு மட்டும் தான். வெறும் அது அதில் எதுவும் கலக்க மாட்டாங்க, வெறும் சுண்ணாம்பு மட்டும் தான். இது எதுக்கு போடுறீங்க? அது அதில் இதை போட்டாக்க அந்த அந்த இது பாலையிலேருந்து ஒழுவதில்லை துளி, அது கெடாமல் மக்களுக்கு தர்றது. கெட்டு போனால் கல். கல்லுக்கும் பதனிக்கும் என்ன வித்தியாசங்க? அதாவது வந்து அந்த பழையால வந்து கெட்டு போனது, அது கல்லாயிடும். இது வந்து இந்த சுண்ணாம்புல வர்றதுனால அந்த பால் வந்து கெடாமல் தாய்ப்பால் மாதிரி இருக்கும். எங்ககிட்ட வந்து 5 மணிலேருந்து 9 மணி வரையிலும் பதனி கிடைக்கும். அப்போ சாப்பிட்டா தான் சாப்பாடு, காலையில் டிஃபன் சாப்பிடாமல் பதனி சாப்பிட்டா அவ்வளோ நல்லது உடம்புக்கு. டீ காஃபிலாம் சாப்பிடாமல் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. வெறும் வயிற்றில் சாப்பிடணும். வெறும் வயிற்றில் சாப்பிடணும். அவசியம் வந்து எல்லாரும் சாப்பிடுங்க, உடம்பு நல்லது. இது எந்த இடத்துல இருக்குங்க? இந்த இடம் நீங்கள் இப்போ விற்கிற இடம் எந்த இடத்துல இருக்குது? மணப்பத்தூர் புல்லாகோவில் அருகில். அதாவது அரசூரில், அதாவது பண்ருட்டியிலேருந்து அரசூர் மெயின் ரோடு. பண்ருட்டி அரசூர் மெயின் ரோடு புல்லாகோவில், மணப்பத்தூர் புல்லாகோவில் அருகில். இந்த சுண்ணாம்போட கொடுத்தா உங்களுக்கு வந்து நல்லதான் உடம்புக்கு. ஆனாலும் வந்து இந்த சுண்ணாம்பு வந்து தெளித்து கொடுத்தோம்னா அந்த வியாபாரம் வரும்போது. எங்கே இருக்குது சுண்ணாம்புங்க? இருக்குது. ஓ, இந்த வெள்ளை கலரில் கூட இருக்குங்களா? அது வந்து சுண்ணாம்பு வந்து படிஞ்சிருக்கு, உட்காந்துருக்கு. இந்த சுண்ணாம்பட கொடுக்கக்கூடாது. சுண்ணாம்பட கொடுத்தோம்னா ஏப்பம் வரும்போது அந்த ஏப்பம் சுண்ணாம்பு ஏப்பமாக வரும். அதனால் சுண்ணாம்பு கொடுத்துட்டு வெறும் பாருங்க தெளிவு, இதுதான் தெளித்து தான் தருவோம். அந்த தெளிவு தெளித்து கொடுத்து தான் அவங்க சாப்பிட்ணும். இங்கே பாருங்கள், இதான் இயற்கை பதனி. எப்படி வருது பாருங்க, முத்து போல். ஸோ மேலே வந்து தெளிஞ்ச அந்த பதனி மட்டும் மேலே வரும். ஸோ நீங்கள் ஆட் பண்ணுற அந்த சுண்ணாம்பு வந்து கீழே தங்கி உட்காந்துரும். அது வந்து அந்த சுண்ணாம்பு வந்து 10 மணிக்கு மேலே அந்த சுண்ணாம்பு எழுந்திருக்கும். மறுபடியும் எழுந்திருக்கும், அதுக்குள்ளே வந்து நாங்கள் வெள்ளம் காய்ச்சிடுவோம். நேரம் ஆக ஆக அந்த சுண்ணாம்பு வந்து மேலே வர ஆரம்பிச்சிடும். அது கெடாமல் இருக்கிறக்குள்ளே நாங்கள் வெள்ளம் காய்ச்சணும். இது பொங்கிடுதுன்னு வச்சுக்கோம், அதுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும்? அதுக்கு மேலே சாப்பிட்டா வயிற்றுல போவோம். ஸோ உடம்பு கொத்துக்கு, உடம்பு கொத்துக்காது. அது ஸ்மெல்லு மாறும், பல் வாசனை அடிக்கும். ஆனால் இப்போ இதில் ஒரு சிம்பு அதில் ஒரு சிம்பு போட்டுலாம். ஏன்னா நீங்கள் போயிட்டு டைம் ஆகி சாப்பிட்டாலும் டேஸ்ட் வரும். பார்சல்லே வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆ, பார்சல் நிறைய வாங்கிட்டு போயிட்டோம். நீங்கள் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாம், இது ஆகிடும்.
தொடர்ந்து ஒரு 2-3 வருஷமாக வந்துகிட்டு இருக்கேன். காலையில் இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஷார்ட் சீசன் தான் இருக்குது, ரொம்ப குறுகிய காலம்தான் இருக்குது. வந்து பார்த்தோன்னா மார்ச்லேருந்து ஏப்ரல் மே அதிகபட்சம் இந்த மே டைம்லாம் முடிஞ்சிடும். மேக்கு மேலே நீங்கள் வந்தால் கூட கிடைக்காது, அதுக்கு மேலே எப்பயுமே கிடைக்காது. மார்ச்சோட எண்டுலேருந்து மேயோட ஸ்டார்டிங் வரைக்கும் நான் சொல்லணும்னா ஒரு 45 நாள்லேருந்து ஒரு 60 நாள் அவ்வளோதான் இது ஒரு கிடைக்கிறது. இது அபூர்வமாக கிடைக்கிது. ஆக்சுவலாக பல பேர் பார்த்தோன்னா பானையில் எடுத்துகிட்டு தெருவோரமாக வராங்க, அவங்கக்கிட்ட சாப்பிடும்போது அந்த உண்மையான அந்த ஃபீல் இருக்க மாட்டேங்குது. 15 வாசனையும் வர மாட்டேங்குது. அந்த அது உண்மையான கரெக்டான 15 தானே அப்படிங்கிறதும் நம்ம சந்தேகமாத்தோட சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் நான் இங்கே பண்ரூட்லேருந்து டெய்லி காலையில் ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துடுவேன். சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து ஒரு டெய்லியுமே சாப்பிடுவேன். இது ஓரளவுக்கு ஒரு ஒரு நேச்சுரலான ஒரு நமக்கு கிடைக்கிது. இது அதுவும் எப்பயுமே ரேராக தான் கிடைக்கிது, நமக்கு வருஷம் முறை கிடைக்கிது ஒரு விஷயம் இல்லை. அதனால் நம்ம டெய்லி இங்கே வந்து சாப்பிட்றது. காரில் போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, டாக்டருங்க, சிஸ்டருங்க, டீச்சருங்க எல்லாருமே இங்கே வந்து சாப்பிட்டு போகிறாங்க. எல்லாம் வாங்கிட்டும் போயிடுறாங்க, சாப்பிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வண்டியில் இந்த லாரி காரு எல்லாமே நிறுத்தி எல்லாமே சாப்பிட்றாங்க. இதுக்கு முன்னா பெரிய அலுமினிய சொம்புல கொடுப்பாங்க, 1 லிட்டர் இருக்கும் அந்த சொம்பு, 2 ரூபா தான் அது. இப்பயா 25 ரூபா. அப்பனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொல்றது? எனக்கு 54 வயசு ஆகுது. எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு வேலையும் ஒரு நாளைக்கு கணக்கு வந்து 50 மரம் ஏற கணக்கு வரும். காலையில் 25, சாயந்தரம் 25. வேற தொழில் செய்ய முடியாது நம்மளால. சின்ன பிள்ளைங்க இந்த தொழிலே செய்துங்கிறேன். ஸோ எத்தனை வருஷமாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஒரு 40 வருஷமாக செய்கிறேன். கல்லில் போத கிடையாது நான் சொல்லுவேன், ஆனால் சில பேர் சொல்லுவாங்க போத இருக்குதுன்னு. அதெல்லாம் கிடையாது, இப்போ கல்லுலேயும் போத கிடையாது. நார்மலாக இந்த 15 கூட நம்ம சாப்பிட்டு 15 வறுப்புலாம் சாப்பிட்டு வேலை இருந்தால் வேலை செய்யலாம். அப்படி வேலை இல்லைன்னா இப்போ பட்டுனையா இதுவும் தூங்க வைக்கும். இல்லைனா ஒன்று கல் குடிச்சாக்கா உடனே படுத்து உடனே இருந்திருக்கும். இது வந்து நல்லா தூங்க வைக்கும், கண்ணுக்கு கூலிங்காக இருக்கும். தூங்கி வந்தோடனே கண்ணுக்கு கூலாக இருக்கும். அதாவது சரக்கு அடிக்கிறவங்க அதிகம் கிடையாது, சரக்கு அடிக்கிறவங்க 15 குடிக்க மாட்டாங்க. அவங்க கல் தான் கேட்குறாங்க, நான் கல் இல்லைன்னே அப்பா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் ஆஃபீஸ்காரங்க நிறைய பேரும் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த ரோட்டில் போகிறவங்க எல்லோரும் காரை நிறுத்திட்டு சாப்பிட்றாங்க. லேடிஸ் எல்லாம் டாக்டர் இன்ஜினியர் நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஸோ அந்த நுங்கு தண்ணி தான் இது வந்து நீங்கள் சாப்பிட்றது? நுங்கு தண்ணி தான் இப்போ அப்படியே எடுத்து நுங்கு தண்ணி கெட்டு போச்சுனாக்கா கல், அது கெடாமல் இருக்கிறது தான் 15. ஸோ எவ்வளோ நேரம் அது கெட்டு போகிறதுக்கான? அது கெட்டு போகிற வாய்ப்பு வந்து 10 மணிக்கு மேலெலாம் கெட்டுடும். அதுக்குள்ளே நம்ம அண்டாவில் ஊற்றி காய்ச்சிடணும். இது கருப்பட்டிக்கு வந்துடும், இல்லை அண்டாவில் ஊற்றலாக்கா கெட்டுக்கணும். அதுக்கு மேலே 10 மணிக்கு மேலே ஒரிஜினல் பகுதியில் இருக்காது. ஸோ அதுவே வந்து தண்ணிக்குன்னு கலந்து வச்சுனாக்கா ஒரு 12-1 மணி வரைக்கும் வச்சுருப்பாங்க. ஆண் மரம் அது பனை மரத்தில் ஆண் மரம் பெண் மரம் ரெண்டு மரம் ரெண்டு ரெண்டு ரகம் இருக்குது. அது பெண் மரத்துலேயும் 15 எடுக்கலாம், ஆண் மரத்துலேயும் 15 எடுக்கலாம், எல்லாத்துலேயும் 15 எடுக்கலாம். ஆண் மரத்துலேயும் வருங்களா? ஆண் மரத்துலேயும் 15 வரும். அதில் இது பூ தானே வரும்? அதில் அதாவது இப்போ ஆமரம் போட்டுக்கு அந்த ஆமரம் பாலையை குறித்து அதில் 15. ஸோ அந்த பூ வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாலையை உரிச்சுவீங்க? அந்த பூ வர்றதுக்கு முன்னாடி அந்த பாலை வெட்டி குத்தி வச்சு பொறிச்சு 3 வருஷம்னாக்கா அதில் சீவன் வரணும். அதுலேயும் அப்போ 17 வரும்? எல்லாத்துலேயும் 17 வரும். டேஸ்ட் ஏதாவது மாறுங்களா? ஒரே மரம் தான் இருக்குங்களா? என்ன ஒன்று ஆமரத்தில் கொஞ்சம் 15 கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பொன் மரத்தில் இனிப்பு அதிகமாக இருக்கும். நுங்கு வர்றதுனால? ஆமாம். அதே மாதிரி கல்லுமே கல் கூட ஆண் மரத்து கல் பவராக இருக்கும், ஆனால் பொன் மரத்து கல் கொஞ்சம் பவர் கம்மி தான். நான் சாப்பிட்டேன்னு சாப்பிட்டுருக்கேன். இல்லை இந்த சீதோஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி இறைவனுடைய படைப்பில் 17 படைப்பு சாப்பிட்டீங்கன்னா வெயிலில் நீங்கள் மட்டும் ஆண் ஜாலியாக வேலை செய்யணும். அது இயற்கையினுடைய படைப்பு, இயற்கை வீடாக வச்சுருந்தா நம்ம கஷ்டம் இதோட ஒத்து போகணும். இது அருவாப்பட்டி அருவா வைக்கிறதுக்கு உயரம் போய் நிற்கிறதுக்கு தான் தாங்கும். ஆனால் இந்த கழுத்தில் நிற்கிறோம்ல அங்கே நிற்கும் போது இதில் தாங்கி நிற்கணும். இது சுண்ணாம்பு தப்பா, இது ஏர் கொடுக்க, இதில் தான் கல் ஊற்றி, இதில் தான் கல் இல்லை 15, இதில் தான் 15 ஊற்றி எட்டுன்னு வந்தேன். 2 குடம் அடிப்பேன்ல, அந்த 2 குடம் அடிக்கிற தெம்பு இப்போ இல்லை. நான் என்ன பண்ணுறேன் இப்போ? அந்த தோப்புலாம் வந்தபோது 2 குடம் இப்போ வரும்ல, இப்போதான் முடிய மாட்டேங்குது. வடக்க வருங்க, அதை இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எடுத்து போட்டு இதில் மாட்டணும். இதில் மாட்டி முடிச்சு போடணும். இப்படி முடிச்சு போட்டு இப்படி முடிச்சு போட்டு இதான் இப்போ ஸ்ட்ராங் ஆகிடும். இப்போ இதில் ஏறணும். போடுங்க.
இது ரெண்டு வேலை இரநூத்தி ஏறிட்டாப்பையா? சாயங்காலம் நாங்கள் வந்து 5 மணிக்கெலாம் அந்த மரத்தை ஏறி தீவி போடணும். பாலை ஒரு நாளைக்கு 2 முறை பாலை சீவணும். பாலை சீவனால் ஒரு நாளைக்கு சீவால விட்டால் அதோடு அது கெட்டு போச்சு, அதோட முடிஞ்சு போச்சு, அது ஒன்றும் பண்ண முடியாது. உள்ளமா நான் எனக்கு எட்டும் ஏன்னா இப்போ நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை, எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. 15ன்றது கிடைக்க மாட்டேங்குது. வந்து பெரிய பெரிய மனுஷாலாம் வராங்க, அவங்களாம் வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் டகால்டிக்கல் வேலை பண்ண முடியாது. இப்போ உனக்கே வந்து இது ஒழுங்காக கொடுத்தா தான் நாளைக்கு மதிப்பேன். காசு பணத்தை பார்க்க மாட்டாங்க. பொருள் நல்லா இருக்கா? பொருள் நல்லா இருக்குதா? சில பேர் சட்டம்லாம் பேசுவாங்க, தண்ணியா இப்போ ஒருத்தன் கேட்கலாங்க, தண்ணியா நல்ல பையனா, இதெல்லாம் வந்து அப்புறம் இவங்களாம் சமாளிக்கணும். இன்றைக்கி ஒரு டீ வேலை என்ன 10 ரூபா, இப்போ அதுக்கு அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது புரியுதுங்களா? அதுக்கும் இதுக்கும் இன்னும் வித்தியாசம் ஒன்றா இருக்குது. இது உடம்புக்கு நல்லது. இது இருக்கிற இப்போ டீ சுண்ணாம்பு தேய்க்கிறாப்பு இல்லையா, திரும்பி சாயங்காலம் போய் அதை மாற்றி போடணும். அந்த பல்லவை இந்த வருஷம் இருக்கிறனா இந்த வருஷம் மாற்றி போடணும், இல்லைன்னா கெட்டுரும் அது. அதனால் பால் ரெண்டு வேலையும் சீவினா தான் இதாகும். அதே சமயத்தில் வந்து அந்த சுண்ணாம்பு தேய்க்கிறதுனா அது கல்லாயிடும். சுண்ணாம்பு சரியாக கலக்கலை அப்படின்னா கல்லாயிடும். கல்லாயிடும். ஸோ அதனால் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை வந்து ரெண்டு வேலை ஏறணும். ஆனால் ஒரு நாளைக்கு வந்து எங்கன்னா ஊருக்கு கல்யாணத்துக்கு போயிடணும் அப்படின்ற முடியவே முடியாது. ஒரு ஃபங்க்ஷன்றானா வேறு யாருனா தான் போய் ஆகணும் குடும்பத்தில். இதுதான் இந்த வேலை பயிர் பார்த்தாகணும். போய் இப்போ இதோட 10 மணிக்கு போகிறாப்பில் இல்லையா, சாப்பிட்டு 1 மணி நேரம் தூங்க வைக்கல. கரெக்டாக 3 மணிக்கெலாம் அங்கே வந்துடணும். 3 மணிக்கு வந்து எப்படி எங்கெங்கே மொதல் மொதல் ஏறினாப்பிலையும் அதே போல் ஏறினு வரணும். அதே போல் ஏறி வரணும். மழை கிழ பேஞ்சு போச்சு ஒரு நாளைக்கு, இப்போ பேஞ்சுது, இப்போ ஒரு மழை பேஞ்சுதுங்களா, அதெல்லாம் கெட்டு போச்சு அப்படியே. இதுக்கு என்னடா புது மரம் பாலை பிடிக்கணும். ஆண் மரத்துக்கு தனி வேலை, பொன் மரத்துக்கு தனி வேலை. பொன் மரத்துக்கு வந்து கழி இருக்கும், இடுக்கு கழின்னு ஒன்று இருக்கும். அந்த பாலை வந்து அந்த பிஞ்சு பெருக்காது. முன்னாடி அதை என்ன செய்யணும், நசுக்குனா அந்த பிஞ்சு பெருக்காது. ஆண் மரத்துக்கு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த பதத்தில் வரக்குள்ளே அது வந்து பாலை உரிசின்னு போகணும். உரிசின்னு போய் பனியாளர் உருவணும். பனியாளை பிச்சு உருவினா தான் உருவி அது 10 நாளைக்கு சேவணும். அதுக்கப்புறம் தான் அது சொட்டடிக்கும். இது அதே போல் ஒரு வாரம் அதே போல் போட்டுன்னு வந்தால் தான் ஒரு வாரம் சின்ன தான் அது சொட்டடிக்கும். சொட்டடிச்சப்பறம் தான் கலையம் போடுவாங்க. இந்த சுண்ணாம்பு கடலூரில் தான் கிடைக்கும், இங்கே எங்கேயும் கிடைக்காது. அதாவது வந்து கடல் ஒட்டில் கிழிஞ்சில்னு ஒரு கிடக்கும். அந்த வந்து கடல் அரிப்பில் வரும்போது நாம் இந்த பார்க்கலாம் கிடக்கும் அந்த ஓடு மாதிரி. அது அவங்களுக்கு தான் தெரியும். அதை அவங்க என்ன செய்வாங்க, அதை எப்படி எடுத்துன்னு வருவாங்க என்னன்னு தெரியாது. அதை கொண்டாந்து என்ன செய்வாங்க, வேக வைப்பாங்க. வேக வச்சு வேக வச்சாங்கன்னா அது வந்து சுண்ணாம்பு ஆகிடும். அது அது வந்து இவங்க வந்து வாங்கி வந்து இடிச்சு சலிக்கணும். சலித்து இந்த மாதிரி டப்பாவில் இருக்கும்போது அதை பல தேய்க்கணும். டப்பா தேய்க்கணும். அதுதான் சுண்ணாம்பு. அதுதான் சுண்ணாம்பு. நார்மலாக போடுற சுண்ணாம்பு இல்லைங்களா? அந்த சுண்ணாம்புலாம் கிடையாது. சுண்ணாம்பில் வந்து மொத்தம் 3 தான் இருக்குது. கல் சுண்ணாம்பு இருக்குது. கல் சுண்ணாம்புடானா அந்த வெத்தலை பார்க்க போடுறாங்க பாரு, அது வந்து கல் சுண்ணாம்பு. இது கிஞ்சல் சுண்ணாம்பு. இது வந்து இந்த இதுக்கு தான் உதவும். இந்த சுண்ணாம்பு இன்னொரு சுண்ணாம்பு வந்து அப்புறம் செவத்து கடிக்கிறது தான். அது அதில் கெமிக்கல் கலந்துருவோம். சில மரம் வந்து 5-6 லிட்ரு வடிவம், சில மரம் 1 லிட்ரு வடியும், 6 லிட்ரு வடியும். எல்லா மரமும் ஒரு நிதம் பண்ணி அங்கே பார்த்தீங்களா, எவ்வளோ எவ்வளோ வருஷம் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் அது ரெண்டு வேலை ஏறணுது. இது ரெண்டு வேலை தான். இது கொஞ்சம் மரம் ஏப்பாந்த மரம்னா கொஞ்சம் வடியும், நாட்டு மரம் வடியாது. இந்த பாலையில் கழி போடணும். இந்த பிஞ்சுக்கு ஒரு வரி அதுக்கு போட்டு இதை ஒரு வாரம் பதப்படுத்தணும். ஒரு வாரம் பதப்படுத்தி அதுக்கு பிறகு இதில் நுனியில் அப்படியே வர சீவி சீவி இது பண்ணணும். சீவினால தான் அது கிடைக்கும். ஒரு வாரத்துக்கு
இருக்கிறது ஆண்மரை பூ இல்லை, இந்த பூ வராமல் இது என்ன பண்ணோம், வெட்டி வைக்கணும். வெட்டி வச்சு மூணாம் நாள் துரிச்சு அதுலேருந்து சீவி வரணும். அது வேலை செய்து சீவி வரணும்னாக்கா ஒரு ஆறு நாள் ஆகும், ஒரு அஞ்சு நாள் ஆகும் பள்ள போகிறதுக்கு. ஜனவரியில் வந்து மே மாதத்துலேயும் கிடைக்கும். ஜனவரி மாதம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு, அதுக்கப்புறம் மே மாதத்துலேயும் இறக்குவோம். அதுக்கப்புறம் இல்லை, அதுக்கப்புறம் கூடி வேலை தான். தென்னை மரம் கழிக்க பனை மரம் கழிக்க போவாங்க வீட்டில், அவர் தான் போவார். எங்கள் வீட்டில் ஒரு ஆம்பளை, அவர் மட்டும்தான் சம்பாதிக்கிறார். அவர் சம்பாதியில் தான் நாங்கள் எல்லாமே நாலு பசங்க. அஞ்சு மணிலேருந்து மணி பத்து மணி வரையும் கிடைக்கும், அதுக்கப்புறம் கிடைக்காது. அதுக்குள்ளே நாங்கள் வந்து கெட்டுடுவோம், பதினைஞ்சு வெள்ளம் காய்ச்சோம். இது அவசியம் வந்து வருஷத்து பொருள், அறுதான பொருள். லேடிஸுங்க அவசியம் சாப்பிட்ணும். சீசன் அப்போ தான் மட்டும்தான் சாப்பிட முடியும். இதோட அடுத்த சீசனுக்கு தான் பதினைஞ்சு கிடைக்கும். மே மாதத்துக்கு அப்புறம் கிடல, அதுக்கப்புறம் அடுத்த ஜனவரி பிறந்தால் தான். ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் தான், மூணே மாதம் தான் அனைவரும் சாப்பிட்ணும். அவ்வளோ நல்லது உடம்பு.